சரி சரி இருங்க டீ காப்பி எடுத்தாரே டீயா காப்பியா அது என்ன டீ காப்பி இல்ல உங்களுக்கு டீ பிடிக்குமா காப்பி பிடிக்குமா எனக்கு டீ தான் வேணும் அச்சோ காப்பி போட்டு தொலைச்சிட்டே காப்பி தான் குடிப்பியா அப்படினே நான் டீ தூளி வாங்கல காப்பி தூள் மட்டும் தான் வாங்குனே அதான் காப்பி போட்டேன் நீங்க டீ கேப்பீங்க எனக்கு தெரியாதே இருங்க பக்கத்து வீட்ல போய் கடை வாங்கி டீ போட்டு கொண்டாரேன் என்ன நாங்க எல்லாம் வரணும் உனக்கு தெரியாதா வாங்கி வைக்க மாட்டியா பக்கத்து வீட்டுக்கு கடை வாங்க போற சை என்னடா அது குடும்பம் வாங்கி வைக்க கூட அவ்வளவு இல்லாம பக்கத்து வீட்டுக்கு கடை வாங்க போறா எனக்கு ஒன்று டீயும் வேணாம் காப்பியும் வர்ற முன் வர்றது எனக்கு தெரியும் தான் காப்பி எல்லாரும் குடிப்பேன்னு நினைச்சுட்டேன் இல்லன்னா டீ தூள் வாங்கியிருப்பேன் காப்பி தான் குடிப்பாவா அப்படின்னு பட்டு காப்பி தூள் வாங்கினேன் இல்லன்னா டீ தூள் வாங்காமே என்ன இல்ல பக்கத்து வீட்டுல இன்னைக்கு வாங்கணும் நாளைக்கு ஏதாவது கேட்டாங்க நாம கொடுப்போம் இப்படி வாங்கிக்கிறது கொடுத்துக்கிறதுல என்ன சமதி எல்லாம் நல்லதுதான் நீ எங்கே பக்கத்து வீட்டுக்கு போற விடு ஐயா சமந்திக்கு பிடிக்காத காப்பியை போட்டு குடுப்பா என்ன நான் டீ போட்டு தாரேன்

போட்டி பண்டி அவ்வளவு நேரம் ஆச்சு உட்காந்து சீக்கிரம் எடுத்தா நல்ல கலர் கலர் சேலையா கட்டி இருக்க எப்ப எடுத்த இதுவா இது காலேஜ் படிக்கும் போது எடுத்தேன் நல்லா இருக்கா அழகா இருக்கு கூட வரும்போது கொண்டா நான் ஒரு நாள் கட்டிட்டு தாரேன் சரியா சரி சரி நீங்க கட்டி இருக்கதும் அழகா இருக்கு ஆமா இன்னைக்கு அத்தை அழகா இருக்காங்களே வேற சேலை எல்லாம் கட்டி இருக்காவ அது என்னமோ அதிசயமா இன்னைக்கு தான் வேற கட்டி இருக்காவ இம்மாடி சுருதி ஆமாமா அந்த மாமியா கிழவிய உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு மாமா பரவாயில்ல உனக்கு மாப்பிள பிடிக்குதோ பிடிக்கல இந்த மாமியார் கிழவியே பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லிடு சரியா எப்படியா இருந்தாலும் போ போவில பிடிக்காதா உனக்கு கவலைப்படாதே மாமா இருக்கேன் எப்பவும் ஸ்கேல வச்சுட்டு இருந்தா ஒழுங்கா இருப்பா சரியா உனக்கு எந்த ஒம்பு கொடுக்க மாட்டா சரியா மாமா அத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எப்படி இருந்தாலும் ஓகேதான் அழகா குழுகுலன்னு இருக்காங்கல்ல அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா

எங்க அப்பா அம்மாக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மாக்கு சமையல் வேலைல இருந்து தண்ணி தூக்குறதுல இருந்து பாத்திரம் கடைக்கு தேக்கிறதுலேருந்து அவ்வளோ ஒருத்தர் அம்மாக்கு பார்த்து கொடுப்பாங்க ஆனா இப்போ காப்பி எடுக்கிறதுக்கு அப்பா கூட பேக்காவே அடா அட 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 என்ன ஒரு அழகான குடும்பம் எனக்கும் நான் வந்து வாட்ச் இருக்கே ஓ மைண்டு வயசு பேசுது நீ பேசுது ஆ வாக்கிம் வாக்கியும் நீ மட்டும் அங்க வேலை பார்த்து கிளிக்கிற இதில் நான் பார்க்கலுன்னு வேற யோசனையோ எப்படா கேذا வச்சிட்டு கேட்பாரோ தெரியல இந்தாங்க காபி தண்ணி எல்லாரும் எடுத்துக்குறங்க காபியா தண்ணியா காபி தண்ணிங்கறியா காபி தான்மா எங்க ஊர் பேச்சல காபி தண்ணின்னு சொல்லுவாங்க எடுத்துக்க அப்படியே பாக்கும்போது இப்படி காபி தூள் அள்ளி போட்ட மாதிரி இருக்கு ம்ம் நல்லா இருக்கான்னு தெரியல சரி குடிச்சு பாப்போம் சின்ன பொண்ணே ஏது வேணுமா ஏப்பா வேண்டாம்ப்பா குடிச்சிடேன் சுடி இந்தா நீ டீ குடி வேணமா சுப்ரமணி நீ குடி நான் அப்புறமா குடிச்சிக்குறேன் காலையில தான் குடிச்சேன் சரி டீ குடிக்கிறதுலாம் இருக்கட்டும் பேசுறதெல்லாம் பேசிரலாமா ஆ சொல்லுங்க சம்பந்தி பேசுங்க ஒண்ணு இல்ல உங்க பிள்ளைக்கு எத்தனை பவுன் போறியா முத பிள்ளைக்கு தான் ஒண்ணு இல்லாம கட்டி கொடுத்துறியா இப்போ நாங்களா கட்டி கொடுத்தோம் அவள தான வந்தா இவளுக்கு ஒரு 5 பவுன் போடலாம்னு இருக்கோம் 5 5 என்ன மூளைக்கு அவள ஒன்னு கூப்பிடல இவ இருக்கா பாருங்க அவளும் சேந்தவன் வைங்க வீடே ரெண்டு எப்படி இருக்க குடும்பத்திலயும் குட்டிகளாட்ட பண்ணிருவாழ்வோ அதுதான் கூட்டிட்டு வரல அப்படியா

இருந்தாலும் நீங்களே கேட்கலனாலும் நானும் எங்களால முடிஞ்சத கண்டிப்பா செய்வோம்ங்க எங்க பிள்ளைக்கு இந்த மாசம் லாஸ்ட்லயே வச்சுக்கிறலாம் ஏன்னா நால்வே போயிட்டே இருக்கு உங்க மக சுந்தரி தான் புல் எதிரியா இருக்கிறா அவள் அவள் தங்கச்சி கட்டியே கொடுக்க கூடாதான் அந்த வீட்டுக்கு ஒரே முடிவா இருக்கா ஆனா நல்ல பொண்ணுதான் என்னமோ இந்த விஷயத்துல மட்டும் இப்படி இருக்கா என்னதுன்னு தெரில அவளுக்கு தெரியாமலே கல்யாணத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரில பார்ப்போம் கடவுள் தான் இருக்காரு எப்படிதான் முடிக்க போறோன்னு தெரில அவளுக்கு தெரியாம ஒரு தான் வச்சு தலையை கட்டிட வேண்டியதான் அதனால நினைச்சா தான் கஷ்டமா இருக்கு என் மௌன் சந்தரி இல்லாம நான் எப்படி கல்யாணத்தை முடிக்க போறேன்னு என் மவுனும் இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்துருவான் இன்னைக்கு நேத்தே வர சொன்னேன் வர முடியலப்பான்னு சொன்னான் அதனால இன்னைக்கு நாயிட்டு வந்துருவான் நாங்க நாளைக்கு ஊருக்கா வரும் உங்க வீட்டுக்கு ஆ எல்லாரும் வாங்க சாப்பாடு ரெடியா சமைச்சு வச்சிருக்கோம் எங்க வந்துட்டு வெறும் காப்பியோட போதிய நாங்க மட்டும் வந்துட்டு சாப்பிடணுமா அதனால என்ன இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிடலாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் சம்மந்தி கல்யாணம் ஒண்ணும் பெருசா எல்லாம் ஒண்ணும் வைக்கல சிம்பிளாதான் ஒரு கோவில்ல பாத்து வைக்கலான் இருக்கிறோம் நீங்க என்ன சொல்றியா ஐயோ நீங்க என்ன சொல்றீங்களோ அதுவே எனக்கு சந்தோஷம் தான் உங்களோட விருப்பம் நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே வைங்க நான் இதுக்கு எதுவும் மறுப்பு சொல்ல மாட்டேன் எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளையே நல்ல அதுக்கு எனக்கு என்ன வேணும் எப்படி என்ன கல்யாணம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அது மட்டும் தெரியும் ஒரு ஒரு பவுன் கூட போட மாட்டீங்களா இப்படிதான் எல்லா வீட்டுல கல்யாணம் நடக்குதா உங்கள் மூத்த பிள்ளையும் இந்த மாதிரி இந்த பிள்ளை இந்த மாதிரி உங்களுக்கு வைக்க மனசூடு எதுவும் கிடையாதா இப்படி பண்றியோ சின்ன பொண்ணு சுப்பிரமணி அந்த ஸ்கேலடு என்ன வாய் நீளுது பாரு முதல்ல ஒன்னு எவனாவது பார்த்து கெட்டி கொடுக்கணும் அப்பதான் வீடு வழங்கும் நினைக்க ஏப்பா என்னதான் இருந்தாலும் கேட்கணும்ல அம்மாவே கேட்க மாட்டியா என்னையும் கேட்க மாட்டியா யாரு கேட்கணும் வாய் முடித்து இருக்கல வாய் இப்ப யாராவது திறங்க நாளை வச்சு இது சின்ன பிள்ளைகளை அடிக்கிற மாதிரி ஸ்கேலத்துக்கு அடிக்கியா

என்ன லட்சுமி அமைதியாவே இருக்கா ஏதாவது வாய் திறந்து பேசு பேசத்துக்கு எங்க விடுறாவ பேசவும் வேணாம் ஒண்ணும் வேணாம் கிளம்பும் நீங்க தான் சம்மதி இந்த மரத்து மரத்து ஊட்டி ஊட்டி வச்சிருக்கியா பேசுவாவ நாலு பேரும் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம நாளாமா எங்கிட்ட பேச ஐயோ ஐயோ மாமா அத்த பாவம் அடிச்சிடாதீங்க ஸ்கல்லதும் இல்லம்மா சும்மா தாமாசுக்கு சரிங்க லேட் ஆயிடுச்சு சரி கிளம்புறோம் நீங்க நாளைக்கு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துடணும்